வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் தமிழில் அறிவுரை சொல்லுகிற செய்யுள்களில் பல நமக்கு தெரியும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இதெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம் அந்த வரிசையில் ஒரு செய்யுள் வரி வருகிறது குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம் இந்த சொல்ல பாருங்க குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம் குற்றத்தை சுட்டிக்காட்டுறது நமக்கு தெரியும் டே இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன்னு குற்றத்திற்கு தண்டனை செய்வது நமக்கு தெரியும் டே இந்த தப்பு பண்ண இந்த தண்டனை நமக்கு தெரியும் குற்றத்தை மன்னிக்கிறது கூட தெரியும் அது எப்படி குற்றத்தை யாராவது வெரி குட் நல்லா கொலை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களா ஒன்றும் பொருள் என்னன்னா சில பேர் என்ன பண்ணுவான் சிலருடைய தப்பு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே போய் இந்த மாதிரி தப்பு பண்ணாதன்னு சொல்லலாம் இல்ல கண்டுக்காம ஒட்டுறலாம் ஆனா அப்படி இருக்க மாட்டான் உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஊரெல்லாம் போய் அவன் அப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படி தப்பு பண்ணிட்டான் நான் தான் கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு தெரியுமா அடி தேவையில்லாத இடத்துல தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் அவன் செய்த தப்பை ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டே இருப்பான் அதை தான் கண்டுபிடிச்சது மாதிரியும் தான் தான் அது ரொம்ப புச்சால்தனமாக கண்டுபிடிச்ச மாதிரியும் அவன் இப்படி தப்பு பண்ணுறான் அப்படி தப்பு பண்றான்னு ஊரெல்லாம் அந்த குற்றத்தை இவனே போய் சொல்லிக்கிட்டு இருப்பான் அதான் குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம் ஒரு தப்பு நமக்கு தெரியுதுன்னா முடிஞ்சால் நம்மளால அவனை திருத்த முடிஞ்சா திருத்தணும் தப்பு செய்யறவன் கூட பழகாமல் இருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அவன் தப்பு செஞ்சுட்டான் தப்பு செஞ்சுட்டான் தப்பு செஞ்சுட்டான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மனப்பாங்கு பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இருக்கு அதுதான் குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம் அந்த குற்றத்தை நீ கண்டுபிடிச்சது மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு என்னமோ அவன் மட்டும்தான் குற்றம் பண்ணது மாதிரியும் அந்த குற்றத்தை நீ கண்டுபிடிச்சது மாதிரியும் அந்த குற்றத்தை சுட்டிக்காட்டுவதால் நாம் தவறு செய்யாதவர்கள் என்கிற தோற்றத்தை உருவாக்குகிற முயற்சி எல்லாம் தவறு சரி அப்படி பாராட்டுனா என்ன ஆகும் ஒரு அழகான கதை இருக்கு ஒரு ராஜா தினமும் என்ன பண்ணுவான் ஒரு பிச்சைக்காரனுக்கு யாராவது ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அவன் சாப்பிடுவான் இது என்ன பெரிய விஷயம்னு கேட்குறீங்களா அதில் என்ன அழகுன்னா அவனே அரண்மனை விட்டு வெளியே வந்து அவன் கையால் சாப்பாடு போட்டுட்டு போய் சாப்பிடுவான் வேறு யார்ட்டையும் கொடுத்து பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்ல மாட்டான் அது மாதிரி ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது வானத்தில் ஒரு பருந்து அது சாப்பிட்றதுக்காக ஒரு பாம்பை வாயில் கவிட்டு போகுது அப்போ அந்த பாம்பு வாயிலிருந்து ஒரு துளி விஷயம் இந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சு இது ராஜாவுக்கும் தெரியாது பிச்சைக்காரனுக்கும் தெரியாது பருந்துக்கும் தெரியாது பாம்புக்கும் தெரியாது அன்எக்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம் இவன் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த டைமில் ஒரு பருந்து பறந்து போகுது அது வாயில் ஒரு பாம்பு அது குத்துயிரும் குயில உயிரும்மா இருக்குது அது வாயிலருந்து ஒரு சொட்டு விஷயம் இந்த சாப்பாட்டில் விழுந்து அந்த பிச்சைக்காரை செத்து போயிட்டான் இப்போது மேலோகத்தில் லோகத்தில் கதை கடவுளே இவன் செத்துட்டான் இது அவன் இயற்கையாக சாவலை இது ஒரு கொலை தான் இந்த செத்துட்டானே இதுக்கான பாவத்தை யார் கணக்கில் எழுதுறது ராஜா கணக்கில் எழுதுறதா பாம்பு கணக்கில் எழுதுறதா பருந்து கணக்கில் எழுதுறதா கடவுள்கிட்ட கேட்டாங்க ராஜா கணக்கில் எழுத முடியாது ஏன்னா அவனுக்கு விஷம் உழுந்ததே தெரியாது அவன் பாட்டு நல்ல பிள்ளையா வந்து சாப்பாடு போடுறான் அவன் ரொட்டீன் ஒர்க் பருந்து கணக்கில் எழுத முடியாது அது பாட்டு அது சாப்பிட்றதுக்கு ஒரு பாம்பு எடுத்து அது பறந்து போகுது அதனால அதுக்கும் தெரியாது பாம்பு மேலேயும் எழுத முடியாது ஏன்னா அதுவே உயிருக்கு போராடுங்கிறது அப்ப அந்த நேரத்தில் ஒரு விஷம் துளி வந்து சாப்பாட்டுல உழுந்துருச்சு இப்ப யார் கணக்குல இந்த பாவத்தை எழுதுறதுன்னு கடவுள்கிட்ட கேட்டாங்களாம் கடவுள் சொன்னாராம் இப்போதைக்கு ஒன்றும் முடிவு பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யார் கணக்குல எழுதுறதுன்னு நான் சொல்றேன் அப்ப எழுதுங்க மேல இருக்கலாம் கடவுளே குழம்பிட்டார் போலகுது யார் கணக்குல எழுதுறதுன்னு தெரியல நினச்சிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் தினமும் இந்த அரசு என்ன பண்றான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பாடு போடுற வழக்கத்தை அவன் தொடர்ந்துட்டு இருக்கான் ஆனா தினமும் அந்த பக்கம் சாப்பாடு வாங்க வர பிச்சைக்காரங்களெல்லாம் அந்த அரண்மனை வாசத்துல ஒரு கழிவு உக்காந்துட்டு எங்கே ராஜா கிட்ட சாப்பாடு வாங்க போறீங்களா போங்க போங்க சாப்பாடு வாங்கினா விஷம் வச்சு கொள்ளணும் அந்த ஆளுக்கு வேற வேலை தெரியுமா அவங்களுக்கு ஒரு பிரச்சக்காரனை விஷம் வச்சு கொண்டுட்டான் ஒரு விஷம் இப்படி வரவங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான் இதுக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எல்லாம் தெரியாது ஆனால் இந்த ராஜா விஷம் வச்சு கொண்டுட்டான்ட்டு தேவையில்லாமல் அரையும் குறையுமா செஞ்சுட்டு ராஜாவுடைய குற்றத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்ப கடவுள் சொன்னாராம் அந்த பாவத்தை இந்த பாட்டி மேலே எழுது ஒன்றுமே தெரியாமல் அடுத்தவனுடைய குற்றத்தை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா அது மேலே எழுதுங்க எனவே குற்றம் பாராட்டி தெரிய வேண்டாம் என்று சொன்னால் ஒரு குற்றத்தை நாம் கண்டுபிடித்து விட்டால் அதை ஊரெல்லாம் போய் பரப்பிட்டு இருக்கக்கூடாது அப்படி தேவையில்லாம அதை நம்ம எல்லாருக்கையும் சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த குற்றத்துக்கான தண்டனை சில நேரங்கள்ல நம்ம மேலேயே வந்து விடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்